உம் கையில் பிள்ளை, உனக்கே அடைக்கலமென்று அங்கப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தாகல் எங்கள் பெருமான், எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள்கள், எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேங்கொங்கை நின் அன்பரல்லார் தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங் கண் மற்றொன்றும் காணற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்கெழில ஞாயிறு எமக்கேலோரெம்பாவா பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள் என் கொங்கை நின் அன்பரல்லாதோ சேரங்க என் கங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க என் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசேன் எமக்கெங்கோற்றல் புதியேல் எங்கெழிலன் ஞாயிறு எமக்கேலோரெம்பாவா பாவை என்பதே பாவை நோன்பு நோற்கிற பெண்கள் இறைவனை வணங்கி துதித்து பாடுகிற பாடல்தான். இந்த திருவம்பாவையில் சிவபெருமானை எண்ணி இந்த பெண்கள் பாவை நோன்பு நோற்றார்கள். பாவை நோன்பு நோற்பதால் என்ன பயன் கிடைக்கும்? வாழ்க்கை நன்றாக இருக்கும். இளம் பெண்களாக இருந்தால், திருமணம் ஆகாத பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல கணவன்மார்கள் கிடைப்பார்கள், நல்ல திருமணம் நடக்கும்.
இப்போது இந்த பெண்கள் எண்ணி பார்க்கிறார்கள், நாங்கள் இவ்வளவு நாட்கள் பாவை நோன்பு நோற்றிருக்கிறோம், எனவே எங்களுக்கு நல்ல கணவன்மார்கள் கிடைக்க வேண்டும். இந்த நல்ல என்பதை சற்றே அடிக்கோடிடுகிறார்கள். நல்ல என்றால் யாரை நல்ல கணவன் என்று சொல்லுவது? நிறைய பொருள் சம்பாதிக்கக்கூடியவரையா? நிறைய வசதிகள் கொண்டு வந்து தரக்கூடியவரையா? ஆஹா, உனக்காக பெரிய வீடு கட்டியிருக்கிறேன், இங்கே நீ வாசம் செய், உனக்காக பொன்னும் பொருளும் தருகிறேன் என்று சொல்லக்கூடியவரையா? இந்த பெண்கள் தங்களுக்கு யார் கணவனாக வர வேண்டும் என்பதற்கு ஏதோ ஒன்றை நிர்ணயம் செய்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால். ஆண்டவனே, சாதாரணமாக திருமண காலத்தில் என்ன செய்வார்கள் தெரியுமா? தந்தையாக இருப்பவர் மாப்பிள்ளையிடத்தில் பெண்ணுடைய கையை பிடித்து கொடுப்பார். பிடித்து கொடுத்து விட்டு சொல்லுவாராம், இந்த பிள்ளை இனிமேல் உனக்கு அடைக்கலம், இவளை எப்படி வேண்டுமானாலும் நீ நடத்தலாம் என்று அவருடைய கையில் பிடித்து கொடுத்து விடுவார். எங்களுக்கும் அப்படி ஒரு நாள் திருமணம் நடக்கும். ஆனால் நாங்கள் என்ன கேட்கிறோம் தெரியுமா உன்னிடத்தில்? எம் கொங்கைகள் நின் அன்பர் அல்லாதார் தோள் சேரற்க, எம் கை நினக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. எங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நாங்கள் செய்கிற எந்த செயலாக இருந்தாலும் சிவபெருமானே, உனக்கான செயலாக, உனக்கான கைங்கரியமாக, உன்னை தொழக்கூடிய வழிபாட்டு முறையாக இருக்க வேண்டுமே தவிர அதற்கு எந்த தடையும் வந்துவிடக்கூடாது. கங்குல் பகல் எம் கண் மற்றொருவரையும் காணற்க. நாங்கள் உனக்கு செய்யக்கூடிய வழிபாட்டில் தடை ஏற்படும் என்றால் அத்தகைய தடையை தரக்கூடிய திருமணம் எங்களுக்கு வேண்டாம் என்கிறார்கள். இந்த இடத்தில் மாணிக்கவாசகப் பெருமானுடைய உள்ளத்தில் ஒரு நெருடல் இருந்திருக்குமோ என்று நினைக்க தோன்றுகிறது. என்ன நெருடல்? காரைக்காலம்மையார் என்கிற ஒரு பெருமாட்டியின் கதை நமக்கெல்லாம் தெரியும். நல்ல திருமணமாயிற்று, நல்ல கணவன்தான், நிறைய சம்பாதித்த கணவன்தான். இருந்தாலும் கூட சிவபெருமானுக்கு அல்ல, சிவன் அடியாருக்கு அவள் மாங்கனியை கொடுத்து விட்டாள் என்பதனால் மனம் முரண்டு போயிற்றல்லவா? அப்படிப்பட்ட ஒரு நிலை எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. காரைக்காலம்மை என்று பிற்காலத்தில் பெயர் பெற்ற புனிதவதியால் சொல்ல முடியவில்லை, நான் சிவனடியாருக்கு கனியை கொடுத்து விட்டேன் என்று சொல்ல முடியாமல் தவித்தாளே, அப்படிப்பட்ட நிலை எங்களுக்கு வரக்கூடாது. எங்களுக்கு வரக்கூடிய கணவன் சிவனை வழிபடக்கூடியவனாக இருக்க வேண்டும். இங்கு இப்பரிசு எங்களுக்கு நீ தந்துவிட்டாய் என்றால் அது போதும். ஒரு கேள்வி கேட்டார்கள், ஞாயிறு சூரியன் என்று சொல்லுகிறோமே, அந்த சூரியன் கிழக்கே உதித்தால் என்ன, மேற்கே உதித்தால் என்ன? எங்களுக்கு எங்கே சூரியன் உதிக்கிறது என்பது கணக்கில்லை. நாங்கள் எப்போதும் உன்னை வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று பாவை நோன்பின் நிறைவான வேண்டுகோளை வைக்கிறார்கள்.